இந்த மசாலா வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆயிருச்சு. சோ இப்போ இத வந்து நல்ல க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour வந்து ஊற வச்சிருங்க. இன்னைக்கு எங்க வீட்ல ரைஸ் வித் கத்திரிக்காய் கார குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சுக்னா பேசுறேன். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருங்க. இப்போ வந்து சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கூடுமான வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான டிஷ்ஷோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, அது வாழைக்காய் பிரட்டல் ஃப்ரை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வாழைக்காய் நம்ம மேரினேட் பண்ணி சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாழைக்காய் வறுவலுக்கு நான் ஒரு 4 வாழைக்காவை தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணியில் போட்டு வச்சுருங்க, ஸோ தட் அது டார்க் ஆகாமல் இருக்கும். அந்த ஸ்டார்ச் எல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா தண்ணியில் முக்கி வச்சுருங்க. இது மசாலா அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 வரமிளகாய் எடுத்துருக்கேன், சோம்பு கொஞ்சம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம், நல்லா பேஸ்ட் ஆக்கிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் மிக்சியில் சின்ன வெங்காயம், வரமிளகாய், சோம்பு இதை மூணையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணிடலாம் வாழைக்காயோட. ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த வாழைக்காவை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வாழைக்காய் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுனால நான் 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வாழைக்காய்னா நீங்கள் 2 எடுத்தாலே போதும். இது 6 பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மசாலாவெல்லாம் இந்த வாழைக்காயோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், ஏன்னா வாழைக்காயில் மசாலாவில் நம்ம சால்ட் சேர்க்கல. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா வந்து எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணா டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு இல்லாட்டி காரம் ஏதாவது சேர்க்கணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour வந்து ஊற வச்சுருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்கன்னா, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஃப்ரைங் பேன் வச்சாச்சு, அதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம பொட்டேட்டோலாம் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வாழைக்காய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா வாழைக்காவையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆயில் வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க.
அது நல்ல டார்க் பிரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடணும் அது ஆயிலே நல்லா வெந்துரும் வாழைக்காய் ஏற்கனவே ஊறி இருக்கதனால சீக்கிரமாவே வெந்துரும் ஸோ இப்போ பாருங்க அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு இது இன்னும் நல்லா தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரணும் இன்னும் டார்க் கலர் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி இந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை ஸோ இது வந்து சாம்பார் ரைஸ் ப்ளஸ் குழம்புக்கு எல்லாமே ஒரு நல்ல சைட் டிஷ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையே கிளி போட்டுக்கலாம் ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க ஸோ நம்ம அழகான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அசத்துங்க ஸோ இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரைஸ் வித் கத்திரிக்காய் கார குழம்பு ஸோ இந்த கத்திரிக்காய் கார குழம்போட நம்ம வாழைக்காய் வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்